நம் மக்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. மக்கள் சிந்திக்கிறார்கள், நன்றாகவே சிந்திக்கிறார்கள், ஆழமாகவும் சிந்திக்கிறார்கள். ஆனால் செயல்படுவதில்லை. மக்கள் சரியான முறையில் செயல்படுவதில்லை. அதுதான் நிஜம். எதை யார் கவனத்திற்கு எப்போது எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் செய்வதில்லை. அலட்சியமாக, மிகவும் அலட்சியமாக மக்கள் விட்டுவிடுகிறார்கள். தொடர்ந்து செயல்படுவதில்லை, செயல்படுவதே இல்லை. அப்படி செயல்பட ஆரம்பித்தாலும் தொடர்ந்து செயல்படுவதில்லை. 140 கோடி மக்கள் வாழும் நாடு நம் நாடு. மனித வளம் மகத்தான வளம். மனிதனுக்கு உதவ, மனிதனைப் போல் செயல்பட ஒரு ரோபோ தயாரிக்க வேண்டுமென்றால் லட்சங்கள், பல லட்சங்கள், பல கோடிகளும் தேவைப்படும். நம் நாட்டில் மக்கள் வளம் பெருகி இருக்கிறது, நன்றாக பெருகி இருக்கிறது. நம்முடைய மனித வளத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஆம், மிகச்சரியான முறையில் நம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அணுகுமுறையை விட மக்களை நன்றாக பயன்படுத்த வேண்டும், மனித வள மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நமக்கு, நம் நாட்டிற்கு இன்றைய முக்கியமான தேவை. மருந்தின் தரம், மருந்துகளின் தரம் உயர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. மருத்துவமனைகளும் பெருகி இருக்கின்றன. அதுவும் உண்மை. மருத்துவத்தின் தரம் நிச்சயமாக உயர்ந்திருக்கிறது, நன்றாக உயர்ந்திருக்கிறது. மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப மருத்துவ கடைகள் பெருகி இருக்கின்றன. ஆனால் நோய்கள் புது புது நோய்கள் பெருகி இருக்கின்றன. நோய்களின் பெருக்கத்திற்கு என்ன காரணம், அதனை சிந்தனை செய்ய வேண்டும். நோய்களை தவிர்க்க, நோய்களை எதிர்கொள்ள எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி மக்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சிந்தனை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். பேராசை, மக்களின் பேராசை, அதுவும் ஒரு காரணம். பசிக்குத்தான் உணவு, பசிக்கத்தான் உணவு, பசிக்காத உணவு. ஆம், பசிக்காத உணவு, செரிக்காத உணவு, செரிக்காத உணவு, ருசிக்கின்ற உணவு, ருசிக்கின்ற உணவு, அதுவே மூல காரணம். இந்த குரலுக்கு சொந்தம் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால். இடம்பெற்றுள்ள கருத்து உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் மிக மிக தேவையான பொருத்தமான கருத்து. வணக்கம்.